வி டிவி கணேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல வெளிவந்திருக்கிற சக்க போடு போடு ராஜா இந்த படத்தை சேதுராமன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை ஹீரோவா யார் நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா தமிழ் சினிமாவில காமெடியா இருந்து ஹீரோவா டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பாத்தீங்களா, சந்தானம் தான் நடிச்சிருக்காரு, கூட வைபவி, அதுக்கப்புறம் ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு, விவேக் சார் நடிச்சிருக்காரு. சக்க போடு போடு ராஜா நம்ம சந்தானம் தான் ஹீரோ. சாண்டா, சாண்டா வந்து இந்த படத்துல எப்படி அப்படின்னா, அவர் அடிப்பாரு, மூளையும் யூஸ் பண்ணுவாரு, ஒரு பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. அவர் ஃபைட் எல்லாம் போடும்போது ஏன்பா லொல்லுசபால எத்தனை படத்தை கலாய்ச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீல் நமக்கே வந்து போகுது. அவருக்கு வந்து போயிருக்குமா இல்லையா, அவர் கண்ணுடா வந்து போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை எப்படி நகருது அப்படின்னா, வந்து ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி வருது. இன்னொன்னு என்னன்னா, சந்தானம் சார் வந்து இந்த கவுண்டர் கொடுப்பாரு பாத்தீங்களா, டே அப்படின்னா அவர் அடுத்து என்ன சொல்லுவாரு, இந்த மூணுல ஏதோ ஒண்ணுதான் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே வந்துருது. இன்னொன்னு வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே நிறைய படத்துல நம்ம பாத்துட்டோம், நிறைய படத்துல இதே மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி நம்ம பாத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அது மனசுல பெருசா நிக்கல. சம்பத் ஒரு வில்லனா வராரு, அவர் வில்லனா வந்தாலும் அவர் அசால்ட்டா ஏமாத்திடுறாரு நம்ம சாண்டா அப்படிங்கும் போது அவர் வில்லானிஸ்டிக் அந்த இதுவே வந்து அப்படியே டிமினிஷ் ஆயிருது. ஹீரோயின் ஹீரோயின் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டால் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. அவங்களே இப்ப பாரு நான் ஹீரோ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கரெக்ட் பண்றேன் பார் அப்படிங்கும்போது ஒரு கிளாமர் கோஷன்ட திணிச்சிருக்காங்க, கதையோட டிராவல் பண்ணாம திணிச்சிருக்காங்க. விவேக் சார், விவேக் சார ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் காமெடியா பாக்குறோம், அவர் ரோல நல்லா பண்ணிருக்காரு, ஆங்காங்கே சிரிப்பு வர வச்சிருக்காரு. வி டிவி கணேஷ் அவரோட காமெடி சில இடத்துல சிரிப்பு தருது, சில இடத்துல அப்பா போன பிரதி அந்த காமெடியை பாத்துட்டேன்பா அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துருது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து நம்மளால வந்து டேக் ஓவர் பண்ண முடியல. நிறைய ஃபைட் சீன்ஸ் வருது, இதுல என்ன அடிச்சு தும்சம் பண்ற தெலுங்கு படம் மாதிரி ஒரு 10-15 வந்து டமால் டுமில் டமால் டுமில் அடிக்கிறாரு. இது வேற தெலுங்கு ஹீரோ அடிச்சிருந்தா கூட ஓகே ஒத்துருப்போம், ஏன்னா இந்த மாதிரி அடிச்ச ஹீரோ எல்லாத்தையுமே கலாய் கலாய்னு கலாய்ச்சிருக்காரு நம்ம சந்தானம். அதனால அவர் பண்ணும்போது பிரதர் என்ன பிரதர் நீங்களே கழிச்சு நீங்களே பண்றீங்க கஷ்டமாகுது பிரதர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு வந்து லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிருக்காரு, ஒரு 100% ஒரு ஹீரோக்கான ஒரு மெட்டீரியலா நம்ம வந்து சந்தானத்தை பார்க்க முடியல. கதை எப்படி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நகருது. அடுத்து இதுதானப்பா நடக்கும், அதுக்கடுத்து இதுதானப்பா, இந்த டிஷ் தானப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரியே நகர்றதுனால சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருக்கு. படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தானம் சார், சந்தானம் சார் ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு, ஒரு ஹீரோவா பண்ணிருக்கும் போது அவருக்கான மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, அந்த விஷயம் நல்லா இருக்கு. இன்னொன்னு ஒரு ஹீரோக்கான மியூசிக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு எஸ்டிஆர். எஸ்டிஆர் ஒரு டெபியூடன் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, அவரோட பாடல்கள் 2-3 பாடல்கள் அழகா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவருக்கு ஏத்த மாதிரி அழகா பண்ணிருக்காரு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த சாங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாங்ஸ் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனா ஏன் பிளேஸ் பண்றாங்க, எதுக்கு அங்க பிளேஸ் பண்றாங்க அப்படின்னே தெரியல, பட்டுக்கு பட்டுக்கு பட்டுக்குன்னு சாங்ஸ் வந்துருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு காமிக்கல் சீன் அப்படின்னா ஒரு காமெடியா இருக்குது, ஒரு பாட்டு அப்படின்னா ஒரு பாட்டா இருக்குது, ஒரு எமோஷனல் சீனா எமோஷனா இருக்கு, எல்லாமே ஒன்னா சேரவே இல்லை. என்னன்னா எக்ஸாம்பிள், படம் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு 20 நிமிஷம் ஒரு போன் வச்சு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு படம் புரியும், ஏன்னா எந்த சீனோட இம்பாக்ட் இந்த சீன்ல வரல, ஒரு சீனோட கோர்வையாவே இல்லை, ஒவ்வொன்றும் சீனா தனித்தனியா இருக்கே தவிர கோர்வையா எதுவுமே கிடையாது. இன்னொரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம காட்டுறாங்க, இப்ப வந்து இங்க இருந்து ஹைதராபாத் போறோம்பா அப்படிங்கிறாங்க, போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஒரு சந்து புந்து ரோட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இப்படிலாம் போகும்போது பா என்னப்பா, சரிப்பா காமெடி மூவி தான் லாஜிக் இல்ல அதுக்குன்னு இப்படியாப்பா அப்படின்னு இருக்குது. இன்னொன்னு வீட்டில் வந்து தங்க வைக்கிறாரு, எங்க வீட்டில் ஒரு போர்ஷன்ல குடி வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, ஏப்பா வீட்டில் ஒரு போர்ஷன்னா கீழ் போர்ஷன்ல ஹவுஸ் ஓனர் இருப்பாரு, மேலே குடியிருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா கிச்சன் குழந்து வராங்க ஹால் குழந்து வராங்க, பா என்னப்பா அது லாஜிக்கே இல்ல, பா காமெடி படம் பா எதுக்குப்பா லாஜிக் கேட்டா, சின்ன லாஜிக் கூட பார்க்க கூடாதாப்பா அப்படி இருக்கு. சக்க போடு போடு ராஜா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், ஒரு கதை, ஒரு கதைக்களம், அதையெல்லாம் தாண்டி போய் ஒரு 5-6 சீன் பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னா தியேட்டர்ல போய் சிரிச்சிட்டு வரலாம்.